இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவருக்கு இருளான சூழ்நிலையிலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறார். நீங்க இருளான சூழ்நிலையில் இருக்கலாம். இருளான ஒரு சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு எப்போதும் அது தோன்றிக் கொண்டே இருக்கலாம். அந்த நேரத்திலும் கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை துதிக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஒரு வெளிச்சம் உதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளுகளில் நம்ம திவ்யாவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது இந்த ஒரு மகிழ்ச்சியான நேரம். அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளை கொடுக்குத ஒரு நேரமாய் ஒரு நாளை கொடுக்கும் போது நம் கர்த்தர் முன்னாடி நன்றியோடு நன்றியோடு துதிக்குத ஒரு நாளாய் மாறுகிறார். அநேகர் பார்க்கில் போகிறார், அநேகர் வேற புது புது இடத்தில் போகிறார், அநேகர் சுற்றி பார்க்க போகும். இல்லைன்னா ஏதாவது வண்டி எடுத்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் அங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமா சாப்பிட்டு திரும்பி வரும். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணதுதான், ஒன்று சேர்ந்து குடும்பமாய் சபையாய் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய முன்னாடி இருந்து என்ன பண்ணுகிறார், கர்த்தருக்கு துதிகளை ஏறெடுக்கிறார். ஆண்டவர் பேசுறது, நீங்க செம்மையானவராய் கர்த்தரோடு கூட இருக்கும் போது அந்த இருளான நேரத்திலும் ஒரு வெளிச்சம் உங்களுக்காய் உதிக்கிறார். அல்லேலூயா. எதுக்குன்னா அவர் கிருபையும் இரக்கமும் மகா தயையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகா இரக்கம் உள்ள தேவன் முன்னாடி யாரு நீங்களும் செம்மையாய் இருக்கும் போது உனக்காய் எங்களுக்காய் கர்த்தர் வழியை துறக்குவார். அல்லேலூயா. அது இரண்டாவது வசன வாசிக்கிறார். அவர் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னை உங்களை ஆசீர்வதிக்குதான் வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க ஒரு நாள் இருளில் இருந்திருக்கலாம், ஒரு நாள் இருளான சூழலில் இருந்திருக்கலாம், ஒரு நாள் பலவீனமான நேரத்தில் இருந்திருக்கலாம், கண்டு நீரான சூழலில் இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை செம்மையானவர் ஆக்கி அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி உங்களை நல்ல வழியை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது பாருங்க, நீங்க செம்மையாய் இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஓரோ மக்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய், அவர் நன்மையை கொடுக்கிறவராய், அவர் நம்ம இந்த பூமியில் உங்களுடைய சந்ததிகளை பலம் உள்ளவராய் மாற்ற, பலத்த ஜாதியாய் மாற்ற செய்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய மேல் இறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சந்ததியை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கலாம், இவங்கள் நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இருளன்னு நீங்க நினைக்கிற இடத்தில் அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளுகளில் மனிதர் நினைக்கலாம், நாங்க எப்படி வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும், ஆண்டவரே கஷ்டமான நிலைமை இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நல்லபடியே நடத்த, உன்னுடைய உடுப்பு உன்னை போட்டிருக்கிற டிரெஸ் அது இனியும் நல்ல புதுசாய் மாற்ற. அது ஒரு இப்ப நமக்கு தெரியும் உங்களோட டிரெஸ் நாளைக்கு இது கொஞ்சம் ஓட்ட விழுந்தா நம்ம போட முடியாது. அப்படி ஓட்ட விடாமல் உங்களை நடத்த கர்த்தரால் முடியும். உங்களையும் நல்ல பலத்தோடு நடத்த கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு பாருங்க, உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் பலத்திற்கு. இன்னைக்கு திவ்யா பர்த்டே கொண்டாடும் போது கர்த்தர் பேசுறது, உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் பலத்த ஜாதியாய் பெறும். அதே மாதிரி இங்கே கேட்டு கொண்டிருக்கிற ஓர மக்கள்கிட்டே ஆண்டவர் பேசுறது, நீங்க உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் பலத்த சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த தேசத்தில் பெருகுவேன். ஹல்லேலூயா. மூன்றாவது வசனத்தில் பேசுகிறார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவங்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிலநிற்கும். ஹல்லேலூயா. யாருக்கிட்ட சொல்லுது, செம்மையான வழியில் நடக்குத என்னை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உன்னோட வீட்டில் கொடுக்க வல்லமையுள்ள தேவன்
அவர் கிருபை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். அப்போ ஞான நீங்கள் ஒன்னாவது வசனம் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். அந்த ஒன்னாவது வசனம் வாசி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஞான நீங்களும் அவருடைய கட்டளைக்கு பயந்து என்றென்றைக்கும் நல்ல தெளிந்த புத்தி உள்ளவராய் கர்த்தரை துதித்து ஆராதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்த மக்களாய் ஞான நீங்கள் முன்னாடி கடந்து செல்வோம். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது அநேகர் சொல்லும் இந்த உலகமே எங்களுக்கு போதும்னு சொல்லுது. நிறைய பேர் இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் நன்மைகள் இது போதும் நம்ம சொல்லலாம். பட் கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய இடத்தில் கிருபை இருக்கிறார் இரக்கம் இருக்கிறார் அவர் நமக்காய் வாசல்களை துறக்குற தேவனாய் இருக்கிறார். அல்லவே இன்னைக்கு ஊழிக்காராய் இருக்கிறதுனால நாங்கள் இந்த குடும்பத்தையும் இந்த மகளையும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உன்னோட வீட்டில் இருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த 114 அத்தியாயம் அந்த சங்கீதம் 114:8 பிடுவாசம். அவர் கன்மலையை தண்ணீர் தடகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். நீ பார்க்கும் போது பாறையாய் கற்பாறையாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் அதனை தண்ணீர் பாய்ச்சல் உள்ள ஒரு தடாகம் தடாகமாய் மாற்றுதல் தேவன். அல்லேலூயா. நீங்க வசனத்தை புரியுங்க. வசனத்தில் சொல்லுகிறார் ஞான நீங்களை பார்க்கும் போது பாறையாயிருக்கலாம் கல்லாயிருக்கலாம் கல் பாறையாயிருக்கலாம். அல்லேலூயா. அந்த இடத்திலும் தண்ணீர் தடாகமாய் மாற்ற முடியுதா? ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிகளில் அதுக்கு அந்த வசனம் உங்களோட வாசிங்க எல்லாரும் கேளுங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கற்பாறைகளை நீரூற்றாய் மாற்று. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஏதோ அடங்கி இருக்கிறார் வாசல்கள் இல்ல திறக்க முடியாத என்னெல்லாம் கேட்குதை எடுத்து இந்த பர்த்டேக்கு வந்திருக்கிற ஓர பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்கிறார் அந்த கல் பாதைகளை நீர் ஊற்றாய் நீர் பாய்ச்சல் உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் ஒற்றாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தால் திவ்யாவையும் இந்த குடும்பத்தையும் அதே மாதிரி உங்களுடைய ஊழியங்களையும் இங்க வந்திருக்கிற ஓரோ மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையான தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனும் ஆயிருக்கையால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுது நின்ற மகளை நாங்கள் பிதா குமார் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நின்ற மகள் இனியும் திருக்காயுசோடு பலத்தோடு சகல ஐஸ்வர்யத்தோடு சமர்த்தியோடு சம்பத்தோடு இந்த தேசத்தில் இருக்கப்படுவா அவங்களோட சந்ததிகள் பலத்திருக்கப்படுவா. ஆண்டவரே நீர் இந்த மக்களோடு பேசுகிறவைக்காய் ஸ்தோத்திரம். அதே ஆசீர்வாதம் இந்த மக்களோடு கூட வந்து சேரப்பட ஆண்டவரே நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனதையோடு கண்ணு நீரோடு ஓ இருளான சூழலை இருக்குதேன்னு சொல்லி அழுதலோட வந்திருக்கிறார் கர்த்தரே நீரங்கள் மத்தியில் ஒரு வெளிச்சமாய் இறங்கி வருதே. ஓ செமையானவர் இருளிலும் ஒரு வெளிச்சமாய் மாற்றுத தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிற ஓரோ பிள்ளைகளையும் நாங்கள் பிதா குமார பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்க எல்லா இந்த மக்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்து இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே ஆமென்.